Hi friends, welcome to our Saro channel. இன்னைக்கு நம்ம ராகி வச்சு ஒரு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவுல இனிப்பு பணியாரம் கார பணியாரம் செய்வாங்க. இன்னைக்கு நான் கார பணியாரம் செய்யறேன். அதுக்கு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, ஒரு மூணு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூனு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் கேழ்வரகு மாவையும் அரிசி மாவையும் கலந்து ஊற வைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த கேழ்வரகு மாவையும் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும். பாருங்கள், முதல்ல கொஞ்சம் ஊற்றுறேன், இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இந்த மாவு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊறணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மாவை ஊற வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளிக்கலாம். ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கடுகு பொரியுது. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஜீரகம் லாஸ்ட்டாக போடுங்க, அப்போ தான் வந்து கருகாது. காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு போடுங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம். இப்போது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன், கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், கொஞ்சமாக, இதுக்கு மேலே நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. இப்போ கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு லேசாக கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பணியாரக்கல்லை வச்சுட்டு அதில் அந்த குழி எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்ததாக நம்ம இப்போது மாவு எல்லாம் எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு இந்த மேலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போது ஒரு சைடில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி பணியாரத்தை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ராகி. இந்த மாதிரி மில்லட்ஸ்லலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா அந்த சைடு, அதாவது இன்னொரு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கார பணியாரம் தயார். பிறகு கார பணியாரம் தயாராக இருக்குது. பாருங்கள், நல்லா பஃபியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, ஹார்டாலாம் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.